பௌத்தம் சமணம் தேசிய ரீதியில் என்றுமே ஊன்றவில்லை. ஆக பௌத்த சமண மதங்களினால் பெரிய அளவுக்கு இந்து சமூக கட்டுக்கோப்பு பாதிக்கப்படவே இல்லை. சமூக விஷயம் இல்லாமல் சமய சம்பந்தமாகவே பார்த்தாலும் அதிலே விசேஷ ஈடுபாடுள்ள பிராமணர்களும் இதரர்களும் அப்படியே போய் அந்த மதங்களில் சேர்ந்து விடாமல் தங்கள் தாய் மதத்திலேயேதான் இருந்து வந்திருக்கிறார்கள். கூன்பாண்டியன் சமணத்தில் சேர்ந்த பின்னும் கூட அவனுடைய சாக்ஷாத் பத்னியான மங்கையர்க்கரசியும் முக்கிய மந்திரி குலச்சிறையாரும் அதிலே சேராமல் தானே இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்துக்கு முக்கியமாக பௌத்த சமண வித்யாசாலைகளுக்கு போய் கல்வி கற்றவர்கள் கூட அப்பிராமணர்களில் அப்படி ஒன்றும் பெறுவாறு இல்லை. குலத்தொழிலையே அவர்கள் தொடர்ந்து செய்ததால் முன்னேயே நான் எடுத்து காட்டினார் போல் இதற்கு வீட்டு பெரியவர்களுடன் சேர்ந்து தொழில் செய்ய ஆரம்பிப்பதே பிராக்டிக்கல் கல்வியாக அமைந்து விட்டதால் அவர்களுக்கு பள்ளிக்கூடம் போய் தனியாக வித்யாபியாசம் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆனாலும் தங்களுக்கும் எல்லா விஷயமும் வித்தியாசம் இல்லாமல் கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதில் அறிவு நாட்டம் கொண்ட கொஞ்சம் அப்பிராமணர்கள் மட்டும் அவற்றிலே சேர்ந்து கற்றுக்கொண்டார்கள். மொத்த பாப்புலேஷனில் இவர்கள் பெருவாரியாக இல்லை. ஆனாலும் இதற்காகவே முன்னை விட நிறையவும் பெரிசாகவும் வித்யாசாலைகள் ஏற்படத்தான் செய்தன. அதற்கப்புறம் அவர்களுடைய பிக்ஷு சங்கத்திலேயே சேர்ந்தவர்கள் சமூகத்தில் மிக குறைவான சதவிகிதத்தினர்தான். முன்னை விட அதிகமாக பிக்ஷுக்கள் பெருகி அதனால் பிக்ஷு தர்மம் நீத்து கேலி செய்கிற அளவுக்கு போய்விட்டது என்பது வாஸ்தவம்தான். என்றாலும் இதனால் ஜனங்களில் பெரிய சதவிகிதத்தினர் இப்படி துருவியானதாக அர்த்தம் இல்லை. இதற்கு முன்னெல்லாம் முக்கியமாக பிராமண ஜாதியினர் மட்டுமே முதல் மூன்று ஆசிரமங்களை வகித்துவிட்டு அப்புறம் சந்நியாசாசிரமம் ஏற்றார்கள். அவர்களிலே கொஞ்சம் பேர் நேராக பிரம்மச்சரியத்திலிருந்து சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொண்டார்கள். அப்போது பாப்புலேஷனில் சந்நியாசிகள் 1% 0.5% இருந்ததாக வைத்து கொண்டால் பௌத்த ஜைன மதங்கள் ஏற்பட்டு சகல ஜாதிகளிலிருந்தும் அந்த மதங்களின் பிக்ஷு சங்கத்தில் ஜனங்கள் சேர இடமேற்பட்ட போது பாப்புலேஷனில் 4-5% சந்நியாசிகள் ஆனதாக வைத்து கொள்ளலாம். பாக்கி 90%க்கு மேலானவர்கள் பழையபடியே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு டாக்டர் இருக்கிற ஊரிலே 3 டாக்டர்கள் வந்தால் கூட ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிறது போல 1.5% என்பது 4-5 என்பதாக பல மடங்கு பெருகின போது மிக நிறைய பிக்ஷுக்கள் உண்டாகிவிட்டார் போன்ற எண்ணம் ஏற்பட்டது. அதுவும் தவிர இந்து சந்நியாசிகளைப் போல் ஒவ்வொருவரும் தனித்து ஏகாந்தமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாமல் சங்கம் சங்கம் என்று இந்த பிக்ஷுக்கள் கூட்டமாக ஒன்று சேர்ந்ததாலும் ஒரு இடத்திலே கூடி கல்விச்சாலைகளை நடத்தியதாலும் பெரிய அளவில் இருக்கிறார் போல் தோன்றலாயிற்று. கண்டிப்பான கடும் விதிமுறைகளை உடைய சந்நியாசாசிரமத்திலே சமூகத்தின் 4-5% ஜனங்கள் இருந்தால் கூட தாங்காது. அதன் ஒழுக்கம் தளரத்தான் செய்யும். பிற்பாடு அப்படித்தான் ஆயிற்று. மொத்தத்தில் சமூக அமைப்பிலே தொழில் முறையில் வர்ண தர்மம் விசேஷமாக பாதிக்கப்படாமலும் சமயத்துறையில் கூட வைதிகானுஷ்டானங்களும் வைதிக வித்தியும் நலிந்தாலும் ஒரே அடியாய் எடுபட்டு போய் அவைதிக சம்பிரதாயங்கள் கொழுந்து விட்டு ஓங்காமலும் தான் எப்போதுமே இந்த தேசத்தில் பொதுவாக இருந்திருக்கிறது. அறிவாளிகள் மட்டத்திலும் அரசாங்க ஆதரவாலும் சிற்சில சமயங்களில் மட்டும் வைதிகம் சற்று அதிகமாக நலிந்து அவைதிக மதங்கள் அதிக வலுவோடு இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சமயங்களில் ஒரு சங்கரர் ஒரு சம்பந்தர் வந்து வைதிகத்தை முன்னை காட்டிலும் பிரகாசமாக தூண்டிவிட்டிருக்கிறார்கள். வெள்ளைக்கார சரித்திராசிரியர்களிலும் எல்லாரும் பக்ஷபாதிகள் என்று சொல்லக்கூடாது. எங்கேயும் சத்தியத்தை மதிப்பவர்கள் உண்டு.
இப்படி தனி மனிதர்களிலும் உண்டு, ஸ்தாபனங்களிலும் உண்டு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் ஆதாரபூர்வமாக நிஷ்பக்ஷபாதமாக ஆராய்ந்து எடுத்து சொல்கிறவர்கள் என்று பெயர் வாங்கியவர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பற்றி ஒரு சமயம் ஒரு புஸ்தகம் போட்டால் அதை அத்தோடு தீர்ந்து விட்டது என்று விட்டுவிட மாட்டார்கள். அப்புறமும் அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். புது ஆராய்ச்சிகளில் பழைய அபிப்பிராயத்துக்கு மாறுதலான அபிப்பிராயங்கள், கூடுதலான சமாச்சாரங்கள் கிடைத்து இதுதான் ஆதாரபூர்வமானது என்று உறுதிப்பட்டால் தயங்காமல் அதை ஏற்றுக்கொண்டு புஸ்தகத்துக்கு புது எடிஷன் போட்டோ அல்லது புது புஸ்தகம் போட்டோ அதிலே இதை தெரிவித்து விடுவார்கள். இம்மாதிரி அவர்கள் இந்தியன் ஹிஸ்டரி போட்டிருக்கிறார்கள். அதிலே ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு சமயத்தில் இந்திய தேசத்தின் அநேக ராஜ்யங்களில் ஒன்றிரண்டில் பௌத்த ஜைன மதங்கள் அதீதமான செல்வாக்கு பெற்று இருந்ததுண்டு. அந்த ராஜ்யங்களின் ஜனத்தொகையில் மிகவும் ஏராளமானவர்கள் அம்மதங்களை தழுவியதுண்டு. ஆனாலும் எந்த ஒரு சமயத்திலேனும் தேசம் முழுவதும் பரவிய பெரிய மதமாக அவை இருந்திருக்கிறதாக யாராவது வர்ணித்தால் அது ரொம்பவும் கேள்விக்குரியதே ஆகும். தொன்று தொட்டு ஒவ்வொரு காலத்திலும் பிராமணர்களின் ஹிந்து மதம் ஜீவித்தே வந்திருக்கிறது. அதை பின்பற்றுபவர்களாக ஏராளமான ஜனங்கள் எல்லா காலங்களிலுமே இருந்திருக்கிறார்கள் என்பது நிஸ்சந்தேகமாக ஐயத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அநேக புஸ்தகங்களில் இந்தியாவில் பௌத்த காலம், ஜைன காலம் என்று சில காலகட்டங்கள் இருந்ததாக சொல்லியிருப்பது தப்பு. அது வேண்டுமென்றே தவறான அபிப்பிராயத்தை கொடுப்பதாகும். பௌத்த காலம் என்ற ஒன்றோ ஜைன காலம் என்ற ஒன்றோ இந்தியாவில் இருந்ததே கிடையாது. அவை ஓரொரு ராஜ்யங்களில் ரொம்பவும் கையோங்கினாலும் கூட ஹிந்து மதத்தை அடியோடு பின்னே தள்ளி அதன் இடத்தை தாங்கள் பிடித்து கொண்டதாக ஒருபோதும் நடந்ததில்லை என்று கண்டிருக்கிறது. கல்வி விஷயமாக பேச ஆரம்பித்துவிட்டு இதையெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இல்லை. கல்வி என்றால் அது உண்மையை தெரிவிப்பதாக அல்லவா இருக்க வேண்டும்? தற்போது நம்முடைய குழந்தைகளுக்கு தரப்படுகிற கல்வியிலோ உண்மைக்கு மாறாக நம் தேசத்தில் நாகரிக வாழ்வு உண்டாகி சிறிது காலத்திலேயே புத்தரும் ஜீனரும் தோன்றி வேத வழிமுறையான வாழ்க்கை போக்கை ஒரு கலக்கு கலக்கி நெடுங்காலம் தேசத்தில் அவர்களுடைய சித்தாந்தங்கள் பலமாக பரவியிருக்கும்படி செய்தார்கள் என்று ஹிஸ்டரி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கல்வி சம்பந்தமாக பேசும்போது இந்த பெரிய கோளாற்றை சொல்லத்தானே வேண்டும். பெரிசாக யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக் கமிட்டி அது இது என்று வைத்து விட்டதால் உண்மையான கல்வி போதிக்கப்படுவதாக அர்த்தமில்லை என்று எடுத்துக்காட்டுவதும் குரு சிஷ்யர்கள் என்ற தனி மனிதர்களின் ஹிருதய சுத்தி, வாழ்க்கை தூய்மை ஆகியவற்றை மையமாக கொண்டே நடந்த குருகுல கல்வியின் சிறப்பை ஒரு விதத்தில் அண்டர்லைன் பண்ணி காட்டுகிறது. ஹிந்து தர்மத்தை ஆச்சாரியாலோ ஞான சம்பந்தரோ புனருத்தாரணம் பண்ணினார்கள் என்பதற்கு கூட என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் காலத்தில் தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் ஜன சமூகத்திலேயே ஹிந்து தர்மம் அடியோடு மங்கி புறச்சமயம் ஒரே அடியாக மேலோங்கி இருந்ததை அவர்கள் மாற்றினார்கள். அதைவிட குறிப்பாக வித்வத் சமூகத்தில் ஹிந்து மத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்கள் என்பதுதான். தேசம் முழுதிலும் ஹிந்து தர்மத்துக்கு முக்கியமாய் உள்ள சமூக அம்சமாகிய சோசியலாஜிக்கல் ஆஸ்பெக்டான ஜாதி தொழில் முறை எடுபட்டு போனதாகவோ அப்புறம் அதை நம்முடைய மத புருஷர்களில் ஒருவர் பழையபடி அமல்படுத்தினார் என்றோ நினைக்க இடமில்லை. சக்கரவர்த்தியின் சகாயம் இல்லாமல் ஒரு சமய தலைவர் தாமே இம்மாதிரி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு கொஞ்சமும் இடமில்லை. ஆச்சாரியாளின் ஒரு பெருமை, யாராலும் சாதிக்க முடியாததை அவர் செய்தவர் என்றாலும் தம்மை பற்றிய தற்பெருமை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்ததுதான். அதனால்தான் அவர் இத்தனை பாஷ்ய கிரந்தங்களும் பிரகரண கிரந்தங்களும் ஸ்தோத்திரங்களும் செய்திருந்தும்
அவற்றில் எதிலும் தம்மை பற்றிய குறிப்பு எதுவுமே கொடுக்கவில்லை. இதனாலேயே அவருடைய கால நிர்ணயம் முதலான பல விஷயங்களை பற்றி இன்னமும் பலதிலுசான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. இப்படிப்பட்ட ஆச்சாரியாலே ஒரே ஒரு இடத்தில் சொல்வதிலிருந்து அவருடைய காலத்தில் இந்த தேசம் முழுதற்கும் ஆக்ஞை செய்து கட்டுப்படுத்தக்கூடிய சார்வபௌமன் சக்கரவர்த்தி எவனும் இல்லை என்பது நிச்சயமாக தெரிகிறது. பிரம்மசூத்திரத்தில் ஓரிடத்தில் தேவர்களை பற்றி வருகிறது. இதற்கு ஆச்சாரியால் பாஷம் பண்ணும்போது நிஜமாகவே தேவர்கள் இருப்பதையும் அவர்களோடு மனுஷியர்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொண்டிருந்ததையும் சொல்லிவிட்டு, இப்போது நம்மில் எவருக்கும் தேவதைகளோடு உருவாடுகிற சக்தி இல்லாத போது பூர்வ காலத்தில் மட்டும் எப்படி மனுஷியர்கள் இவ்வாறு செய்திருக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் அது சரியில்லை. இப்படி கேட்பவன் தற்காலத்தில், அதாவது ஆச்சாரியால் ஜீவிவந்தராக இருந்த காலத்தில் நம் தேசத்தில் சார்வபௌமன் இல்லாததால் எப்போதுமே இப்படிப்பட்ட சக்கரவர்த்திகள் இருந்ததில்லை. இப்போது இங்கே வர்ணாசிரமங்கள் வியவஸ்தை கெட்டிருப்பதால் எப்போதுமே இங்கு வர்ணாசிரம ஒழுங்கு இருந்ததில்லை என்றெல்லாம் கூட விதண்டாவாதம் பண்ணலாம் என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சக்கரவர்த்தி ஒருத்தன் சட்டம் போட்டு தேசம் பூராவும் ஜாதி தொழில் முறையை மறுபடி உண்டாக்க முடியும் என்றே வைத்து கொண்டாலும் கூட வாஸ்தவத்தில் இது நடக்கக்கூடியதே அல்ல. நடப்பதாக ஹைப்போதெட்டிக்கலாக வைத்து கொண்டாலும் கூட ஆச்சாரியால் காலத்தில் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி எவனும் இருக்கவில்லை. அதனால் வர்ண தர்மம் அவருக்கு பின் பழைய ஜீவனோடு பிரகாசிக்க ஆரம்பித்தது என்றால் அவர் காலத்திலும் கூட அது அடியோடு எடுபட்டு போயிருக்கவில்லை என்றே ஆகிறது. சார்வபௌமன் இல்லை என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பது சற்று முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. பௌத்த சமண அஹிம்சா மதங்களில் ராஜாக்கள் அதிக பற்று வைத்திருந்த காலங்களில் சீரும் சிறப்பும் பொருந்திய மகா சாம்ராஜ்யமாக நம் தேசத்தில் எதுவும் நிற்க முடியவில்லை என்றும், நாகரிகம் குறைந்த அந்நிய தேசத்தினரின் ஆளுகைக்கு அச்சமயங்களில்தான் தேசம் அதிகமாக ஆளாயிற்று என்றும் சொன்னேனே, அந்த விஷயம்தான். ஆச்சாரியால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவதாரம் பண்ணியவர்தான். அதனால் அவர் காலத்தில் சாம்ராஜ்யாதிபதியான சார்வபௌமன் எவனும் இல்லை. இந்த விஷயம் இருக்கட்டும். சாம்ராஜ்யம் இல்லாவிட்டாலும் அப்போதும் கூட வர்ண தர்மம் ஒரே அடியாய் இல்லாமல் போய்விடவில்லை என்ற விஷயத்தில் இருந்தோம். பின்னே நீங்கள் தானே சொன்னீர்கள், நீங்கள் கூட இல்லை, ஆச்சாரியாலே சொன்னதாக நீங்கள் இப்போது எடுத்து காட்டினீர்களே. அவர் வார்த்தைப்படியே அவர் காலத்தில் சார்வபௌமன் இல்லை என்று சொன்ன உடனேயே அவர் காலத்தில் வர்ணாசிரமம் வியவஸ்தை கெட்டிருந்தாலும் சொல்லியிருக்கிறார் என்று காட்டினீர்களே. இப்போதோ அது அடியோடு எடுபட்டு போய்விடவில்லை என்று மாறுபாடாக சொல்கிறீர்களே என்று கேட்கலாம். பதில் என்னவென்றால், வர்ண தர்மம் அடியோடு எடுபட்டு போகவும் இல்லை, பூர்ண ரூபத்தில் பிரகாசிக்கவும் இல்லை. ஆச்சாரியாலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் காலத்தில் ஜாதி பாகுபாடுகள் அவ்யவஸ்தித பிராயமாக இருந்தன என்ற வார்த்தையை தான் போட்டிருக்கிறார். இப்படி என்றால் அடியோடு அழிந்து போய்விட்டது என்று அர்த்தமில்லை. வியவஸ்தை என்பதாக அதற்கென்று ஏற்பட்டிருந்த வரையறை நலிந்ததாக இருந்தது என்றுதான் அர்த்தம். இர்ரெகுலராக ஒழுங்கில்லாமல் இருந்தது என்கிறாரே தவிர இல்லாமலே போய்விட்டது என்று சொல்லவில்லை. சற்று முன் நான் இன்டாக்டாக இருந்தது என்றது வேண்டுமானால் அவ்வளவு சரியில்லை. இன்டாக்ட் என்று சொல்லும்படியாக அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் இல்லை, அடியோடு போச்சு என்று எண்ணும்படியான லிக்விடேட் ஆன நிலைக்கும் போய்விடவில்லை. எப்படி இருந்தது என்றால், பிராமணன் பக்ஷபாதமாக பண்ணியிருக்கிறான் என்று ஜனங்களுக்கு கலைத்து கொடுத்ததால் ஒருவேளை அந்த காலத்து பிராமணனும் இப்படி குற்றம் காட்டுவதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி இருந்திருக்க கூடுமாதலால் அவனுடைய செல்வாக்கு குன்றி போயிருந்தது. அவனால் நடந்த யாக யஜ்ஞாதிகளும் தர்மோபதேசமும் ஹீனமடைந்தன.
சமூகத்துக்கே ஆத்ம பலம் தரும் இந்த அம்சம் ஹீனமான போதிலும் லௌகீக வாழ்க்கை ஒழுங்காக நடப்பதற்கே பாரம்பரியமாக ஜாதி தொழில்களை செய்வதுதான் வசதியாக இருக்கிறது என்பதால் ஜனங்கள் பழைய முறைப்படியே பிறப்பு பிரகாரம் அவரவருக்கு ஏற்பட்ட தொழில்களை செய்து வந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இந்து மத வேதாந்த தத்துவமும் தெரியாது, பௌத்த ஜைன சித்தாந்த வாதங்களும் தெரியாது. அதுவரை சத்பிராமணர்களின் உத்தமமான வாழ்க்கை லட்சியத்தை தங்களால் முடிந்த அளவில் பின்பற்றி கொண்டு அதனாலேயே ஓரளவு ஆத்ம பரிபக்குவம் அடைந்து ராமனை கிருஷ்ணனை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலோர் இப்போது அந்த லீடர்ஷிப் இல்லாமல், அதனால் ஆத்மார்த்தமான உயர்வும் இல்லாமல் ஏதோ தங்களுக்கு பிடித்த சுவாமியை கும்பிடுவதோடு நின்றுவிட்டார்கள். வைதீகமான லீடர்ஷிப் போனவுடன் உக்ரமான ஆபாசமான கோரமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் காபாலிகர்கள் முதலியவர்கள் இவர்களை வளைத்து கொண்டார்கள். இவர்களில் சேராமல் பரமபதங்களுக்கே போய்விட்ட மீதி ஜனங்களும் ராமனையோ கிருஷ்ணனையோ அல்லது கபாலியையோ காளியையோ கும்பிடுவதற்கு பதில் புத்தரையோ தீர்த்தாங்கரர்களையோ கும்பிட்டார்களே தவிர அவர்களுக்கு அந்த மத கோட்பாடுகள் தெரிந்திருந்தன என்று சொல்ல முடியாது. ஸ்ரீசரணர்கள் குறிப்பிடுவது வின்சென்ட் ஸ்மித் எழுதிய த ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற நூலாக இருக்க வேண்டும் என்று சரித்திர பேராசிரியர் ஒருவர் தெரிவிக்கிறார். அடுத்து ஸ்ரீசரணர் கூறுவது அந்நூலில் பின்வரும் பகுதியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகிறார். இட் மஸ்ட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டுட் தட் பிராமணிக்கல் ஹிந்துசம் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் and to claim innumerable adherents throughout the ages. It may be well be doubted if Buddhism can be correctly described as having been the prevailing religion of India as a whole at any time. The phrase Buddhist period to be found in many books is false and misleading. Neither a Buddhist nor a Jain period ever existed. From time to time, Buddhism and Jainism obtained exceptional success and unusually large percentage of adherence in the population of one kingdom or another. But neither hearsay ever superseded Brahmanical Hinduism. முன்பே இருந்த நூல்களுக்கு இயற்றிய விரிவுரை பாஷ்யம், சொந்தமாக செய்த தத்துவ நூல் பிரகரணம், தெய்வபரமாக செய்த துதி ஸ்தோத்ரம், முதல் அத்தியாயம் மூன்றாம் பாதம் 33வது சூத்திரம்,